டிபார்ட்மெண்ட் செய்தி ஊடகத்துறை விளம்பரத்துறை அமைச்சகம் சொல்லி பேர் வச்சிருக்கிறாங்க. இப்போ நாம இந்த பாடத்துல மல்டி மீடியாங்கிற பாடத்துல எப்படி செய்தி மட்டும் போனா உலகம் பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு உலகம் முழுசுக்கும் எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க ஒலிம்பிக்ஸ் ஒரு விளையாட்டு டோக்கியோல நடக்கு. கிட்டத்தட்ட இங்க இருந்து 6000 கிலோமீட்டருக்கு தள்ளி யாரும் அங்கே உள்ள போய் பார்க்க முடியாது கொரோனாவுக்காக. ஆனா எல்லாரும் என்ன செய்யறோம் வீட்டுல நம்ம அவங்கவுங்க வீட்டுல மெயின் ஹால்லயோ இன்னும் சில நேரம் இருக்கா பெரிய பணக்காரங்க பெட்ரூம்லயே உண்டாக்கி வச்சு ரூமுக்கு ஒரு டிவி வச்சு பாத்துட்டு இருக்கிறாங்க. அந்த இதுல என்னெல்லாம் போட்டுதான் எந்த விளையாட்டு எங்க என்ன நடந்தாலும் அதுல பாதி நேரம் நீ பாக்குறது அரை மணி நேரமா இருந்தா 15 நிமிஷம் அதுல விளம்பரம் கொடுக்கறான். அந்த விளம்பரத்தை அட்வர்டைஸ் பண்றதுனாலதான் அவனுக்கு வருமானம். அப்போ இந்த மாதிரி நடக்கிறதுனால இன்றைய சூழ்நிலையில இந்த மல்டி மீடியா அப்படிங்கிறதுல மக்களுக்கு என்ன தெரியுதோ தெரியலையோ நாம கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற அல்லது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிக்கிற உனக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ஓரளவு நான் உனக்கு பாடம் சொல்லி தரேன் இன்னைக்கு. ஆனா அரசு தெருவுனை ஆயத்தப்படுத்தும் போது என்ன செய்யறாங்க ஒவ்வொரு பாடத்திலையும் முன்னால ஒரு புக் பேக் கொஸ்டின் கொடுத்திருக்கிறான். 1 வேர்டு கொடுத்திருக்கான், 2 மார்க் கொஸ்டின் கொடுத்திருக்கான், 3, 5 எல்லாம் கொடுத்திருக்கான். அதை நீ படிக்கணும். அதே மாதிரி இன்னைக்கு செய்தியானது வேகமா பரவிக்கிட்டு இருக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஆளை கொண்டுட்டாங்கன்னாக்கி உடனே அது அடுத்த பக்கத்துக்கு வேகமா பரவுது. அது உண்மையான செய்தியா போலியான செய்தியா அப்படிங்கறத உன்னால கண்டுபிடிக்க முடியாது. அதுக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தலைவர்கள் இருக்கும், அவன் அப்படத்தையும் பிரபலம் பண்றான். அப்போ நாம இந்த பல்லு ஊடகம் அப்படிங்கறதுல இன்னைக்கு இந்த சில ஊடகத்துறையின் நண்பர்கள் வருமா சில எங்கேயாவது நம்ம ஸ்கூல்லயே நீ முன்னால பாத்திருப்ப சின்ன பையனா இருக்கும்போது அல்லது போன வருஷத்துல ரொம்ப நினைக்கல அதுக்கு முன்னாலாம் பார்த்தனா ஏதாவது மீட்டிங் நடக்கினா கேமராமேன் வந்து நிற்பான். அதுல அவன் பைக்லேயே பின்னால எழுதியிருப்பான் ஊடகம். ஒவ்வொரு பத்திரிகைக்காரனும் ஒவ்வொரு டிவி சேனல்காரனும் அவன் கையில வச்சுட்டு ஒரு மைக்கை வச்சுக்கிட்டு நீட்டிக்கிட்டு நிற்பான். நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னுட்டு அதான் கேமராமேன் ஒருத்தன் படம் எடுத்துக்கிட்டு இருப்பான். ஆக இப்படியா ஒவ்வொரு தகவலும் சாயங்காலம் போல பாத்தீங்கன்னா அந்த நீ நம்ம ஸ்கூல்ல உள்ளதே டிவில வரலாம். முந்தி இங்க திருநெல்வேலியே இருந்து பிராட்காஸ்ட் ஆன ஏஎம்என் டிவி கேடிவி எல்லாமே வந்தது, ஆனா இப்ப வரல. சரி, இப்போ இதுல நாம என்னத்தெல்லாம் சொல்லிக் கொடுக்க போறோம். முதல்ல நான் சொன்னேன் ஒரு பேப்பர்ல செய்தி எழுதுறாங்க, அத நம்ம பாடத்தை பொறுத்தளவுல உரை அப்படின்னு சொல்றோம். அது ஆங்கிலத்துல டெக்ஸ்ட் சொல்றாங்க. இந்த டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது மத்த கிளாஸ்கார அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் காரன் 500 எழுத்து தான் எழுதுறான் அவன் வச்சிருக்கிற அந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டுக்கு. ஆனா நம்மளை பொறுத்த அளவுல அப்படி இல்லை. உன்னை பொறுத்த அளவுல இந்த டெக்ஸ்ட் எழுதுறதுக்கே நீ போன வருஷம் நோட் பேட் அப்படின்னு சொல்லி நீங்க ஒண்ணு படிச்ச நீ அங்க நம்ம எல்லாருமே வந்து நான் படிச்ச நான் சொல்லி தந்திருக்கிறேன். நோட் பேட்ல ஃபுல்லா எழுதுறதுக்கு தான் சில பேப்பர்ல சில தொடர்கள் போடலாம். இன்னும் சில
இந்த நோட் பேட்ல நாம என்னென்ன எழுதுறோமோ அவ்வளவு இந்த பிளைன் டெக்ஸ்ட்ல வரும். அதே மாதிரி இந்த போன வருஷம் நாம லினக்ஸ் படிச்சோம், அந்த லினக்ஸ்லயே நீ எழுத போற எல்லாமே உனக்கு பிளைன் டெக்ஸ்ட். இதுக்கு அடுத்தால கொடுத்திருக்கிறது இந்த படங்களை நிழற்படத்துல உள்ள படங்களை நாம என்ன ஃபைல் ஃபார்மட்ல கொண்டு வரோம்ன்றத சொல்றான். முதல்ல உள்ளது TIFF tagged image file format TIFF tagged file tagged image file format. அடுத்து BMP அப்புறம் பிட்மேப். இன்னைக்கு ஒரு கிராஃபிக் மாதிரி இருக்கும் அந்த பிட்மேப் கூட படம் போடுறதுனாக்கி அல்லது உனக்கு கம்ப்யூட்டர்ல நீ பிட்மேப் ஃபைல் ஃபார்மட் கிரியேட் பண்ணாலே ஒரு கிராஃபிக் மாதிரி இருக்கும், புள்ளி புள்ளியா வச்சிருக்கும். கிராஃபிக்ல கோட் போட்டிருப்பான், இங்க புள்ளி மட்டும் வச்சிருப்பான். அதான் அந்த பிட்மேப் ஃபைல் ஃபார்மட். அதுல எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ ரிசல்யூஷன் வாய்ட் பயன்படுத்துவாங்க, அதனுடைய பிரைட்னஸ் கூட்டுறது குறைக்கிறது எல்லாம் அளவு. அடுத்தால DIB அப்படின்னா டிவைஸ் இண்டிபெண்டன்ட் பிட்மேப். முதல்ல உள்ளது வெறுமனே பிட்மேப், கீழே உள்ளது டிவைஸ் இண்டிபெண்டன்ட் பிட்மேப். அடுத்தால GIF, இது முக்கியமானது. கிராஃபிக்கல் இன்டர்சேஞ்ச் ஃபார்மேட் பேர். அதாவது நான் பிட்மேப் சொல்லும்போது கிராஃபிக் சொன்னல, அதுல இருந்து உருவானதுதான் இந்த GIF. நாமளே ஒரு படம் வரைந்து கொடுக்கலாம், அல்லது சாதாரணமா மேத்ஸ்ல வரக்கூடிய அல்லது டென்த் நைன்த்ல நீ கிராஃபிக்ஸ் எல்லாம் பண்ணிருப்ப, அதை கொண்டு வரதான் இது. அடுத்தால JPEG ஜாயின் போட்டோகிராபிக் எக்ஸ்பர்ட்ஸ் குரூப் பேர். இந்த மாதிரி ஒரு படம், அதாவது எங்க அவ்வளவுமே நம்ம சாதாரணமா சொல்லக்கூடிய போட்டோஸ் உள்ள கொண்டு வரதுக்கு GIF தெரி இந்த JPEG தெரி அதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்தது TGA அப்படின்னு ஒரு ஃபைல் ஃபார்மட், டாக்ரா அப்படின்னு சொல்லி மட்டும் எழுதியிருக்கிறான். இதுவும் அந்த போட்டோவை நம்ம கம்ப்யூட்டரோட அல்லது மற்ற டெக்ஸ்டோட கம்பைன் பண்றதுக்காக உருவாக்குனது. அடுத்தது கடைசியா PNG PNG போர்ட்டபிள் நெட்வொர்க் கிராபிக்ஸ் போர்ட்டபிள் நெட்வொர்க் கிராபிக்ஸ். ஆக இத்தனை விதமான ஃபைல் ஃபார்மட் இந்த பாடத்துல நம்ம கொடுத்திருக்கிறோம். ஆக இந்த பாடத்துல நம்ம இன்னைக்கு முதல்ல எதெல்லாம் படிச்சிருக்கோம் சொன்னா பல்லூடகம் அப்படின்னா ஒரு செய்தியை மற்றவங்களுக்கு அனுப்புறதுக்கு நாம என்னென்னலாம் செய்யறோமோ அதெல்லாம் சேர்ந்ததுக்கு தான் பேரு பல்லூடகம். ஆங்கிலத்தில் மல்டி மீடியான்னு சொல்றாங்க. மல்டினாலும் மோர் தென் ஒன், மீடியா இஸ் ஆல்சோ ஊடகத்தின் மூலமாக ஒரு செய்தியை மக்களுக்கு தெரியப்படுத்துறான். அனிமேஷன், லைட் அண்ட் சவுண்ட், அந்த அஞ்சையும் நாம சேர்த்து கம்பைன் பண்ணி ஒரு தரவாக சேர்த்து செய்தியாக சேர்த்து அனுப்புறது. இப்ப ரெண்டாவது நம்ம பார்த்திருக்கிறது கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ணக்கூடிய சில ஃபைல் ஃபார்மட்ஸ். அதுல முதல்ல பார்த்தது RTF ரிச் டெக்ஸ்ட் ஃபார்மட். இதை கிரியேட் பண்ணது மைக்ரோசாப்ட் கம்பெனிக்காரன் 1987. அதுல ரெண்டு விதமான டெக்ஸ்ட் இருக்கு, ஒன்னு பிளைன் டெக்ஸ்ட், இன்னொன்னு RTF. சரி, அடுத்தால புகைப்படங்களை பொறுத்த அளவுக்கு அதாவது போட்டோஸ் நம்ம உள்ள கொண்டு வரதுக்காக உருவாக்கப்பட்டது இந்த 7 பிட்மேப், 7 செகண்டரி நேம் உள்ள பேரு TIFF, BMP, GIF, JPEG அண்ட் GA அண்ட் BNG. இந்த பாடத்தை என்னோட வச்சுக்கிடுவோம், நீ டெக்ஸ்ட் புக் வழியா போ. எல்லா பாடத்திலையும் உனக்கு பாடத்துக்கு பின்னால ஒரு மார்க் கேள்வி இருக்குது, ரெண்டு மார்க் கேள்வி, அஞ்சு மார்க் கேள்வி, மூணு எல்லாம் இருக்குது. நீ பரீட்சை பொறுத்தளவில் அதை மட்டும்படி நீ யாரும் நோட்ஸ் வாங்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். நோட்ஸ் வாங்க தேவையில்லை, கட்டாயமா நீ எழுதணும்னு நோட்ஸ் வாங்கணும் இல்ல. புத்தகத்தில் உள்ளதை நீ வாசித்து பார்த்து பின்னால் உள்ள கேள்விக்குடைய குறிச்சுக்கிட்டு நீ படிக்க ஆரம்பிக்கும்.
அடுத்த பீரியட்ல சந்திப்போம்.